ஒரு சின்ன ஹெல்ப் தான். இதை பண்ணா நம்ம கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் சொன்னாங்கடா. சரி, முதல்ல அதுக்கு காசு கொடுத்து அனுப்பி வை. நீ உடனே ஒரு வேலை செய். தேவி ஆண்டி வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா, நீ உடனே பிளம்பர் கூட்டிட்டு போ. ஓகே? சரி, இதை பிடிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இத பார்த்து நாம பாரு. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மாஜி மந்திரியின் மகன் மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரபல மாடல் அழகியை தனது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். போலீஸ் தரப்பு விசாரணையில் இதற்கு சாட்சியே இல்லையாம். பப்ளிக் 500 பேருக்கு முன்னால கொலை பண்ணிருக்கான். போலீஸ் ஒத்துழைப்பால எந்த ஒரு சாட்சியமே இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாட்சி சொல்ல வந்தவங்களையும் மிரட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக அந்த மினிஸ்டர் பையன் இன்னைக்கு பார்ட்டி தரான். அந்த பார்ட்டி எங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். கட்டாயமா போறோம். நியாயத்தை காப்பாத்தணும். வெல்லும். இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, பிரபல மாடல் அழகியின் கொலை வழக்கில் மாஜி மந்திரியின் மகனே குற்றவாளி. அதற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களின் தீர்ப்பு. எங்களது கூட்டத்தின் சட்டப்படி சத்தியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவோம். அதற்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழித்தே தீருவோம். இந்த வாட்டி நம்ம கூட மனோஜ் செத்துப்போமா? வேண்டாம். இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்துல அவனை செத்துக்கிறது அவ்வளவா நல்லதில்லை. இந்த விஷயத்துல இருந்து அவனை ஒதுக்கித்த வைக்கணும். வாங்க போலாம். ஹலோ,
மோனே, எந்த பொண்ணு புருஷனை சீட் பண்ணவள? ஹோ, அவளுக்கு என்ன பாவம் பார்த்துக்கிட்டா? ஒன்னு பண்ணுங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்பி வைங்க. இப்போ வரேன். என்ன போன? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு அவள் லவ் பண்ண பையனோட ஓடி போயிட்டான். இப்போ செத்து போயிட்டானா? பாவம். அவ புருஷனோடய சந்தோஷமா இருக்க முடியல, லவ்வரோடையும் சந்தோஷமா இருக்க முடியல. அதை விட நம்ம மூளையும் கெடுத்துக்கணும். ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு ஹெட் ஆஃபீஸர். எனக்கு மூடு வரும்போது அவனுக்கும் வருது. ஹலோ, ஐ வில் கம் சூன். மிஸ்டர் சேகர் வர்மா. எஸ் சார். போக போக நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு. சார், தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஊருக்குள்ள நமக்கு நல்ல பேர் இருக்கு. போலீஸ்காரனாலே பொதுமக்களும் பத்திரிகைக்காரங்களும் கேவலமா பாக்குறாங்க. சார், நான் ஒண்ணு வெட்டியா உட்காந்துட்டு இருக்கல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றீங்க, வீண் முயற்சி வேலைக்காகாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க எஸ்பி. பட் முயற்சி பண்ணா தானே சார் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. குற்றவாளிகளை பத்தி நமக்கு சில க்ளூஸ் கிடைச்சிருக்குன்னு பிரஸுக்கும் மீடியாவுக்கும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, குற்றவாளிங்க இதை பார்த்த உடனே கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அப்ப ராங் ஸ்டெப் எடுத்து வச்சு நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டுவாங்க. யூ ஆர் ரைட். நீங்க சொன்ன மாதிரி மீடியாவுக்கும் பிரஸுக்கும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்றேன். நன்யா.
இவர்தான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். யூ பிரசன்ட் மிஸ்டர் சேகர் வர்மா. ஓகே சார், வாமா உள்ள போலாம்.